நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் மறக்காமல் மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உலகின் அதிவேக புல்லட் ரயில் ஜப்பானில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது மணிக்கு நானூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டியிருக்கிறது இது பற்றிய ஒரு தகவலை மீடியா அணைச்சர் மூலம் பார்க்கலாம் உலகின் அதிவேகமான புல்லட் ரயில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜப்பானில் சோதனை அடிப்படையில் இயக்கி பார்க்கப்பட்டது இந்த ரயில் மணிக்கு நானூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டி சாதனை படைத்துள்ளது அதிவேக புல்லட் ரயில்களை ஷிங்கான்சென் என்ற பெயரில் ஜப்பான் அரசு இயக்கி வருகிறது ஜப்பானில் உலகில் அதிவேகமான புல்லட் ரயிலை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன இந்த ரயிலுக்கு அல்பா எக்ஸ் புல்லட் ரயில் என்று பெயர் வைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு வந்தது இந்த ரயில் கடந்த வெள்ளிக்கிழமை ஓட்டம் செய்யப்பட்டது மணிக்கு நானூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டி சாதனை புரிந்துள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது அப்போது முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தற்போது சீனாவில் புங்சிங் என்ற பெயரில் புல்லட் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது மணிக்கு முன்னூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் தற்போது உலகின் அதிவேக புல்லட் ரயில்கள் என்ற பெயரை பெற்றுள்ளது ஜப்பானின் அல்பா எக்ஸ் புல்லட் ரயில் சீனா புல்லட் ரயிலின் வேகத்தை தாண்டி சாதனை படைத்துள்ளது இந்த அல்பா எக்ஸ் புல்லட் ரயில் காற்றை கிழித்து கொண்டு அதிவேகமாக செல்லக்கூடியதாக மிக நீளமான மூக்கு கொண்ட என்ஜினும் பத்து பட்டிகளையும் கொண்டுள்ளது சோதனை ஓட்டத்தைத் தொடர்ந்து சென்டா மற்றும் ஓமாரி ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த ரயில் வாரத்தில் இரண்டு நாட்கள் இரவு வேளையில் தொடர்ந்து சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட உள்ளது இவற்றுக்கு இடையேயான தூரம் இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆகும்